வெல்கம் டு தி ஷோ. நாம இப்ப பார்க்க போற படம் பி எஸ் மித்ரன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்சு வந்திருக்க ஹீரோ. சுயமா சிந்திக்க தெரிஞ்சவன் தான் சூப்பர் ஹீரோ. 2018 ரிலீஸ் ஆன படங்களே உண்மையிலே தியேட்டர்ல ரொம்ப நல்லா ஓடி படம் பார்த்த எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிச்சு போய் பெரிய பெரிய படங்களே 2 வாரம் கூட தாங்காத இந்த காலகட்டத்தில் ஒரு சில தியேட்டர்ல 100 நாள் ஓன படம் தான் இரும்பு திரை. அந்த படத்துல பப்ளிக் பணத்தை வச்சு பேங்க் எந்த அளவுக்கு கிரைம் பண்ணுதுன்ற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்து பல பேர் திருந்தினாங்க. அந்த படம் பார்த்து பொதுமக்கள் சில பேர் பேங்க் டிபார்ட்மெண்ட்டை கண்மூடித்தனமா நம்பரத்தை நிறுத்திக்கிட்டு திருந்தி பேங்கிங் டெக்னாலஜியே வெறுத்தாங்க. மக்களுக்கு இப்போதைக்கு தேவையான மிகச்சிறந்த கருத்தை ரொம்ப தெளிவாக நடைமுறை வாழ்க்கையில காணப்படுற சிக்கலை ரொம்ப யதார்த்தமா இரும்பு திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட சிறப்புமிக்க படத்தை கொடுத்த பி எஸ் மித்ரன் தான் ஹீரோ படத்தையும் கொடுத்திருக்காரு. ஹீரோ மட்டும் விஷாலுக்கு பதில் சிவகார்த்திகேயனை மாத்திட்டு மிச்ச எல்லா டெக்னிக்கல் டீமையும் அந்த படத்துல இருந்து எடுத்து அப்படியே இந்த படத்துல போட்டிருக்காங்க. அர்ஜுன் உட்பட அந்த படத்துல பேங்க்ல நடக்கிற ஊழலை பத்தி ரொம்ப டீட்டெயிலா காமிச்சிருப்பாரு பி எஸ் மித்ரன். ஹீரோ படத்துல எஜுகேஷன் சிஸ்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கொஞ்சம் நஞ்சம்ல இதுவரைக்கும் எஜுகேஷன் சம்பந்தமா வந்திருக்க எல்லா படத்திலையும் காமிச்ச விஷயத்தையும் காமிச்சிருக்காரு. அது பத்தாதுன்னு இவரும் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காரு. ஹீரோ படத்தை டீட்டெயிலாக விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கும் பல பேர் பலவிதமான விமர்சனங்களை கொடுக்கலாம். இந்த படத்துலையும் நெகட்டிவ் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குன்ட்டு ஒரு சில மேதாவிகள் இந்த படத்தை கிண்டலும் பண்ணலாம். ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை முதல்ல யோசிக்காமல் எல்லாரும் போய் ஒரு தடவை பாருங்கள். சின்னவங்க பெரியவங்க வயசானவங்கன்ட்டு வயசு வித்தியாசம் இல்லாமல் பாரபட்சம் பார்க்காம வாழ்க்கையில் எவ்வளோ தண்டை செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு படத்தோட டிக்கெட்டால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. அதனால தைரியமாக இந்த படத்தை போய் பாருங்கள். சிவகார்த்திகேயனுக்காக இந்த படத்தை பார்க்க சொல்லலை. இந்த படத்தில் சொல்ல போகிற கருத்து நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே ரொம்ப தேவையானது. இப்பேற்பட்ட உயர்ந்த கருத்தை படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்கிறதுக்கே ஒரு மிகச்சிறந்த அறிவு வேணும். அதே மாதிரி இந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சமாச்சு அறிவு வேணும். ஸோ இதனால் சொல்லப்படுறது என்னன்னா என் அறிவார்ந்த மக்களே ஹீரோ படத்தில் வர எந்த ஒரு விமர்சனத்தையும் பெருசாக எடுத்துக்காம இந்த படத்தை பொதுமக்களான நீங்களே பார்த்துட்டு இந்த படத்தில் வர நிறை குறைகளை நீங்களே குடும்பத்தோட விவாதிச்சு அதில் இருக்க நல்லது கெட்டதை ரொம்ப டீட்டெயிலாக பேசி இந்த படத்துக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இந்த படத்தில் வர மிஸ்டேக்ஸை என்னதான் ஒரு குறையாக நினச்சி திட்டணும் நினச்சாலும் குறைகளை விட நிறைகள் ரொம்ப அதிகம். எல்லாருடைய வீட்லையும் எல்லாருடைய குடும்பத்திலையும் இந்த படத்தில் சொல்லப்படுற கருத்தை நிச்சயம் பேசி ஆகணும். வாழ்க்கையில் எவ்வளோ வெட்டியாக பேசியிருப்பீங்க. சினிமா பக்கம் ஏறெடுத்து படுக்காதவங்க கூட சினிமாவை ரசிக்காதவங்க கூட இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க செய்கிற வேலை பெரிய வேலை நினச்சிக்கிட்டு ரொம்ப சின்சியராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த படத்தை பெரியவங்க சின்னவங்க பணக்கார ஏழைன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் இந்த படத்தை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த படத்தை பாராட்டிலாம் பேசலை, உண்மையை தான் சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் டீட்டெயிலான விமர்சனம் கொடுக்க தான் போறேன். முன்கூட்டியே சொல்ல வேண்டியது என்னன்னா இப்போதெல்லாம் விமர்சனம்ன்ற பேர்ல எல்லாத்தையுமே தாறுமாறா கிழிச்சு தள்ளுறாங்க. யார் எந்த விஷயத்தை பண்ணாலும் தாறுமாறா கிழிச்சு தள்ளுறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு. எது எதுக்கு மட்டம் தட்டி எது எது விமர்சனம் பண்ணணுமோ அது எதுக்கு ஒரு தகுதி இருக்கு. நாம குழந்தை கொடுக்குற பாக்கெட் பால் பால் பவுடரோட தரத்தை எவ்வளவு வேணா அலசி ஆராய்ச்சி விமர்சனம் பண்ணலாம். ஆனா அதே வேலையை நம்ம ஒரு தாய்ப்பாலுக்கு பண்ண முடியாது. அப்படி தாய்ப்பாலோட தரத்தையே ஆராயிற அளவுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லை. சொல்ல போனா அந்த விஷயங்களை விமர்சனம் பண்றவங்க தான் அசிங்கப்படுவாங்க. இந்த காலகட்டத்தில் வருஷத்தில் எவ்வளோ படங்கள் வருது, அதில் நிறைய படங்களில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை பட்டும் படாமல் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு படத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்தளவுக்கு டீட்டெயிலோட ரிசர்ச் எடுத்து நமக்கு கொடுக்கணும்னு நினச்சவங்களுக்கு பாராட்டலாம் பரவாயில்ல. அவங்கள கிண்டல் பண்ணி இது போல் நல்ல முயற்சி இனிமேலும் செய்யாத மாதிரி நம்ம எதாவது பண்ணிவிடுமோன்ற எண்ணத்தில் தான் இதை நான் சொல்கிறேன். சரி வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையில நம்ம ஏற்கனவே பார்த்த கதை தாங்க. ஜென்டில்மேன், இந்தியன், சிவாஜி, 3 இடியட்ஸ், சூப்பர் 30, தனி ஒருவன், வேலாயுதம், பேட்மேன்ட்டு இப்போ நான் சொன்ன படங்களில் வர கதையை மட்டும் இல்லை நல்ல நல்ல சீன்ஸ் கூட இந்த படத்தில் அப்படியே வரும். ஜென்டில்மேன் படம் மாதிரியே எடுத்து வச்சிருந்தா அதே படம்னு சொல்லிடுவாங்கட்டு ஒரு படமாக தொடலை. கிட்டத்தட்ட 9 படத்தில் கை வச்சிருக்காரு பி எஸ் மித்ரன். இது வரைக்கும் அந்த படங்கள்லாம் எஜுகேஷன் நடக்கிற ஊழலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே தப்புன்ட்டு சொல்கிறாங்க. 70s பிறந்தவங்க, 80s பிறந்தவங்க, 90s பிறந்தவங்களுக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது, எப்படி குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வாத்தியாருங்க சொன்னதே வேத வாக்கா எடுத்துட்டு எதை பற்றி யோசிக்காமல் புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே அதே பரீட்சை எழுதி அந்த மார்க் எடுத்துட்டு போய் நல்ல வேலைக்கு சேர்ந்த காலங்கள்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஏன் படிச்சோம், எதுக்கு படிச்சோம், எப்படி படிச்சோம்னு தெரியாத ஒரு அற்புதமான வாழ்வியல் அது. இந்த படத்துல இந்த மாதிரி விஷயங்களை கிழிகிணி கிழிக்கிறாரு அர்ஜுன். எஜுகேஷன் சிஸ்டம்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கல்வி கொள்கைகளை மக்கள் ஃபாலோ பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவிட்டியை எங்க போய் பார்க்கணும். இந்த படத்துல ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ரஃப் நோட்டை போய் பாருங்க, அதுலதான் அவங்களுடைய எதிர்காலம் இருக்குன்ட்டு. நம்ம படிக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ரஃப் நோட்ல எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லாதோ அதை தான் கிறுக்கி வச்சிருப்போம். அதை கூட படிக்கிற பக்கத்தில் இருக்க
பொண்ணே பாத்துடக்கூடாதுன்னு ஒளிச்சு வேற வைப்பான். அந்த கன்றாவியை போய் ஒவ்வொரு குழந்தையோட பேரண்ட்ஸும் திறந்து பார்க்கணும், அப்போதான் அவங்க யாரும் தெரியும்னு ஒரு உண்மையை உடைக்கிறாரு டைரக்டர். இந்த சீனை பார்த்தா 80s kids 90s kids பல பேர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த படத்தில் வர வில்லன் இந்தியாவில் இன்னோவேட்டிவாக யார் எது தயாரித்தாலும் அவங்கள விலைக்கு வாங்கி இந்த கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் அவங்களை அழிக்கிறாரு. எல்லாருடைய அறிவுத்திறனில் வர கண்டுபிடிப்போட பேட்டன் ரைட்ஸை அவரே வாங்கி வச்சுக்கிட்டு அதை பல கோடி ரூபாய்க்கு ஃபாரின்க்கு வித்துறாரு. இந்த நாட்டில் இருந்தால் எந்த ஒரு அறிவாளி பிள்ளைங்களும் வாழ விட மாட்டாங்க, இந்த சிஸ்டமும் இவங்களை கொள்ளும், இந்த மாதிரி திருட்டு பசங்களும் இவங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு அர்ஜுன் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள மிகப்பெரிய மேதாவிகளாக்கி ஃபாரின்க்கு கடத்துவார். இந்திய நாட்டில் அதை கண்டுபிடிக்கலாம், என்ன வெளிநாட்டில் இருக்கவங்களுக்காச்சும் அது உபயோகப்படுறோன்ட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே எதிரிகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் எல்லாரும் மாட்டிக்கும் போது அவங்களுக்கு உதவ வரத்தான் சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ பொறுப்பை அவர் எடுத்துக்கிறாரு. எதுக்கு அதி மேதாவிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், இவங்களை இந்தியாக்குள்ளேயே வச்சு இவங்க அறிவுத்திறமையை எப்படி வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு அதை பயனுள்ளதாக்கி இந்த நாட்டையும் நாட்டு மக்களுடைய வளத்தையும் எப்படி முன்னேற்றுகிறார் அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. கதையை கேட்க நல்லா இருக்குல்ல, ஆனால் இந்த படத்தில் வர காட்சி அமைப்புகள் எல்லாமே நான் சொன்ன அந்த 9 படங்கள்ல இருந்தா வந்திருக்கும். அதுவும் சிவகார்த்திகேயன் ஓட்டுற பைக்குக்கெல்லாம் பேட்மேனுடைய பைக் மியூசிக் வருது, அதெல்லாம் தான் ஒரு சில இடத்துல பொறுத்துக்க முடியல. ஓவராலா மொத்தமா பார்த்தனா இந்த படம் ஆடியன்ஸ்க்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது 50-50 தான். ஆனால் ஆடியன்ஸ்க்கு தேவையான படமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தாராளமாக 100 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வர ஹீரோ வில்லன் இவங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் கிடைக்காத ஒரு கிளாப்ஸ் அர்ஜுன் வரும்போது தியேட்டரில் கிடைக்குது. படத்தோட இன்டர்வல் போடும்போதும் சிவகார்த்திகேயன் வில்லன் கிட்டேருந்து அர்ஜுன் தான் காப்பாற்றுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் சிவகார்த்திகேயன் படமா இல்லை அர்ஜுன் படமான எண்ணம் ஆடியன்ஸ் மனசில் வராமல் இல்லை. அதேமாதிரி கேரக்டர்ஸும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா அர்ஜுனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டீட்டெயிலிங் எதுவுமே சிவகார்த்திகேயனுக்கு கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினச்சிட்டு அதுக்கான வேலைகளை பண்ணி கடைசியில் சூப்பர் ஹீரோ ஆனாலும் பரவாயில்ல, திடீர்னு தனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட உடனே சூப்பர் ஹீரோவை மாறினுட்டு பயங்கரமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பேட்மேன் மாதிரி மாறிடுறாரு. அதெல்லாம் தியேட்டர்ல ஒரு பக்கம் சிரிப்பை வரவழைச்சிட்டு தான் இருந்தது. இந்த படத்துடைய மியூசிக் யுவன் சங்கர் ராஜா, ஒரு பாட்டு கூட தியேட்டர்ல பார்க்கவும் நல்லால கேட்கவும் நல்லால, பிஜிஎம் பரவாயில்ல. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் மாஸ்க் போட்டு ஃபைட் பண்றது கிளைமேக்ஸ்ல மட்டும்தான். சோ இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் நினைச்சுக்கிட்டு ஆரம்பத்திலிருந்தே சிவகார்த்திகேயன் பட்டையை கலப்போர் நினைச்சுக்காதீங்க. இந்த படம் சங்கர் ஸ்டைல வந்திருக்க ஒரு லோ பட்ஜெட் படம். என்னதான் நல்ல நல்ல படங்கள்ல இருந்து நிறைய சீன்ஸ்களை காப்பி பண்ணியிருந்தாலும் இந்த படம் நிச்சயமா படம் பார்க்கறவங்களை ஏமாத்தாது. ஒரு சில சீன்கள் போர் அடிக்கும், ஒரு சில சீன்கள் குபீர்னு சிரிப்பு வர வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் படத்துல வர மாதிரி சேட்டலைட்லாம் ஹேக் பண்ணி எந்த சேனல் ஆன் பண்ணாலும் அதுல சிவகார்த்திகேயன் வந்து பேசுற மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க. இந்த வேலையெல்லாம் ஒரு 5 சின்ன பசங்களை வச்சு அவர் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் உண்மையிலேயே செம காமெடி. இது போல இந்த படத்துல ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதையும் உங்களால சிரிச்சு ரசிக்க முடியும். இப்ப ரிவியூவர்ஸ் நிறைய பேர் ஒரு நல்ல ரேட்டிங் நல்ல ரிவ்யூ கொடுத்து பாராட்டுறது தம்பி படத்துக்கு தான். ஹீரோ படத்துக்கு ரேட்டிங்கும் கம்மி, நிறைய பேர் கழுவியும் ஊத்துறாங்க. ஆனா எங்களை கேட்டீங்கன்னா தம்பி படத்தை அந்த அளவுக்கு பாராட்டி பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி ஹீரோ படத்தை இந்த அளவுக்கு கழிவு ஊத்துறதுக்கும் ஒன்றும் இல்லை. சொல்ல போனால் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை ஹீரோ படத்துக்கு வைங்க. ஏன்னா தம்பி படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஹீரோ படத்தை பார்க்குறவங்க அந்த படம் முடிஞ்சவொடனே எழுந்து வந்துடாதீங்க. அந்த படம் டைட்டில்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்வல் மாதிரி என் கிரெடிட் சீன் ஒன்று போடுறாங்க, அதை மிஸ் பண்ணுறாதீங்க. செகண்ட் பார்ட்டுக்கும் லீட் கொடுக்குறாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஹீரோ, தம்பி, சல்மான் கான் அடிச்சு வந்திருக்க தபங் 3, இந்த 3 படமே இப்போ ஆல் இண்டியா லெவலில் வாங்கியிருக்க ரேட்டிங் எல்லாமே அபவ் ஆவரேஜ் தான். 3 படமே 5 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ரிலீஸ் ஆன இந்த 3 படமே சோட போகலை அப்படின்றது தான் உண்மை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, எத்தனை குறைகள் இருந்தாலும் இந்த படத்தை மக்கள் பார்த்தே தீரணும். அதனால் இந்த படத்துக்கு 100-க்கு 100 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்க போகிற டிக்கெட் காசுக்கு முழுசும் ஒர்த்தான படம் தான். குறிப்பாக சிவகார்த்திகேயனை ட்ரால் பண்ணுறவங்க இந்த படத்தை பாருங்க. ஏன்னா இந்த படத்தில் சிவகார்த்திகேயனை ஹீரோவாக காட்டல, அர்ஜுனை தான் ஹீரோவாக காட்டுறாங்க. ஹீரோ படம் எப்படிப்பட்ட படம், ஓடுமா ஓடாதான் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது ஒரு ஹிட் படம். ஆனால் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுமா பிளாக் பஸ்டர் ஆகுமான்றது நிச்சயமாக டவுட் தான். இரும்பு திரை உண்மையிலே ஒரு சூப்பர் ஹிட் படம், அந்த படவுக்கு இந்த படம் முழுசாக என்டர்டைன்மெண்ட் கொடுக்கல. அதனால அந்த படத்தை விட இந்த படம் ஹிட் லெவலில் கொஞ்சம் கம்மி மார்க் தான் வாங்கும். இருந்தாலும் இந்த படத்தில் காட்டக்கூடிய சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அடுத்த படத்தில் சந்திப்போம். எனக்கு என்ன, நீ ரத்தங்கக்கி தான் சாக போற? ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னு அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிற்கிறாங்களே, ஒன்னும் பேசப்படாதாடா. நெஞ்சில் வீரமும் இந்த மண்ணில் ஈரமும் இருக்கும் வரை நல்லவன் எப்பவுமே ஜெயிப்பாய. Good man wins. That is the Lion Kings.